ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கடன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாங்க, கரூர் அமைஞ்சக்கூடிய எஸ்கே கார்ஸுங்க. எஸ்கே கார்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கார்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ப்ரோ, எஸ்கே கார்ஸில் அதிகமாக கேட்குற வண்டி 3 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் லோ டவுன் பேமெண்ட்டில் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி 2 பசங்களை ஜம்முனு 2 வேறு கலரில் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் TN71, TN85 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி, ரெண்டுமே வந்து 2016 மாடல். ப்ரோ, ரெண்டு வண்டியோட ரேட் என்னன்னு தானே கேட்குறீங்க? ரெண்டு வண்டியோட ரேட்டும் ஒன்று தான், டவுன் பேமெண்ட்டும் ஒன்று தான், இஎம்ஐ அமௌண்ட்டும் ஒன்று தான். ப்ரோ கேட்குறேன் ப்ரோ, 8000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்கே கார்ஸோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னாங்க லோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணிட்டுருக்காங்க. நீ பார்த்துட்டு இருப்பீங்க லோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபேமிலி கார், நம்ம எப்பவும் போல் ஆல்டோ 800 எடுக்க வச்சேன். சிங்கிள் ஓனர்ஷிப்பு, அது லோக்கல் நம்பருங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணால் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 2.50 to 2.60 எல்லாமே கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 2,38,000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. வெறும் 18,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஆல்டோ 800 புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 18,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா, அழகாக ஜம்முன்னு இருக்க வேகனார் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். வண்டியோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 10,500 ரூபா ரேஞ்ச் வரும் ப்ரோ. இஎம்ஐ பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்குமே பண்ணி கொடுக்கலாம். 200% சொல்கிறேன், நான் ஃப்ளாட்டாக ஒரு 60,000 ரூபாலேருந்து ஒரு 80,000 ரூபா நம்ம கம்மியாக தான் இந்த வண்டி கொடுக்குறோம். அதுவும் டாப் மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி, வெறும் 80,000 கிலோமீட்டரோடு இருக்குது, பக்கா கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்க. டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு தானே யோசிக்கிறீங்க? டவுன் பேமெண்ட்டும் வண்டி தான் பெருசு, டவுன் பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். வெறும் 23,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டி புக் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. ஆறு தான் கப்பலாட்ட விலை, ஆனால் கம்மி, ரொம்ப கம்மி. நம்ம டவுன் பேமெண்ட்டும் கம்மியாக தான் இந்த வண்டி கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபண்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு 0% டவுன் பேமெண்ட்லேயுமே ஃபண்டிங் பண்ணிக்கலாம் ப்ரோ. வந்து பிராண்டட் ஒக்கமாட்டோ ஏதாவது ப்ரோ போட்டுருக்காங்க, இங்கே பாருங்க நம்ம முள்ளு கூட இன்னும் கிளியில் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது, ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது. நீங்கள் டயரோட ஒர்த்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 to 30,000 வரும் ப்ரோ. ஸ்பீட் லிமிட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 to 20 கிடைக்கக்கூடிய வண்டி ப்ரோ. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ரத்தம் மாதிரி இருக்கும், ஆட்டை மார்க்கெட் ரேட்டோட 1 லட்சம் ரூபாய் கம்மியாக தான் சொல்கிறோம். ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 0% டவுன் பேமெண்ட் ப்ரோ, 100% ஃபண்டிங் பண்ணித்தரா. ஒரு 20,000 ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா 15 மாடல்ஸ் கூட ரேபிட் உங்கள் வீட்டில் நிற்கும். இந்த ஆஃபீஸில் வேணால் செக் பண்ணிட்டு வாங்க. 16 சிங்கிள் ஓனர்ஷிப்பு, ரெண்டுமே ஜெட்டெக்ஸ் எங்கள் டாப் மாடலு, ரெண்டு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 15,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ரெண்டு வண்டியுமே 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் ப்ரோ. டவுன் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், வெறும் 28,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்து உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 100% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டேங்க, ஒன் டே லோன் டெலிவரியும் பண்ணிட்டுருக்காங்க. எஸ்கே காசில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரிங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம் ப்ரோ, வெயிட் பண்ணிட்டுக்காரு அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களை வீடுக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பரவாயில் விஷயம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கரூர் எஸ்கே கார்ஸ் எங்கே அமைச்சு சொல்லியிருந்தோம். யாருக்கும் வணக்கங்க, என் பேர் கார்த்திக். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து எஸ்கே கார்ஸ் கரூருங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆத்தூர் பிரிவுன்ற பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அங்கே ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 50 to 100 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா ஈரோடு கொடுமுடி போகிற டவுன் பஸ் ஏறினீங்க அப்படின்னா அந்த ஆத்திருப்பிரிவு பஸ் ஸ்டாப்புன்ற இடத்துல இறங்கிக்கலாம். இல்லை கார்லேயோ இல்லை பைக்லேயோ வரீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் வந்து எஸ்கே காஸ் கருன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அழகாக சொல்லிட்டாருங்க. ஒன்றும் நீங்கள் என்ன சொன்னால் எப்போ சொல்கிறதாங்க, லோன் பண்ணிட்டுருக்கோம், லோ டவுன் பேமெண்ட் பண்ணிட்டுருக்கோம், ஒன் டே லோன் பண்ணிட்டுருக்கிறோம். அது மூலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரின்னு ஒன்று சொன்னேன்.
ஓகே, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஒன் டே லோன் பண்ணுறோம், லோ டவுன் பேமெண்ட் அது எப்போவுமே இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆஃபீஸில் இருக்கிறது. ஸோ அந்த ஒன் டே லோனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 மாடலுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் வந்து சேலரிட் எம்ப்ளாயீஸாக இருக்கணும், இல்லைன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் ஒன் டே லோன் ஆஃபர் எலிஜிபிள் ப்ரோ. அது நல்லா கேட்டுக்குங்க, ஏன்னா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்துடுறீங்க. அதனால தான் இன்ட்ரோலே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுபோக ஃப்ரீ ஹோம் டெலிவரின்றது எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு சில குறிப்பிட்டு செலக்டட் கஸ்டமர்ஸ் தான். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வண்டியே பார்க்காம புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து வண்டி நேரில் பார்க்க வர முடியலன்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஃப்ரீ ஹோம் இது ஃபோன்லேயே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு புக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க செலக்டட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ வந்து வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே ஆன்லைன் மூலம் பண்ணுறோம். ஆமாம், ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி அப்ளிகபிள். ஸோ நீங்கள் மற்றபடி டேரெக்டாக வந்து பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ரெண்டு வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா கார்ஸும் பார்த்துலாங்கண்ணா? ஆ, எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு, அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வெஹிக்கல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் ப்ரோ இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, மக்களே வாங்க பார்த்துக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ டிஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க? ப்ரோ எஸ்கே காஸில் அதிகமாக கேட்குற வண்டி 3 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் லோ டவுன் பேமெண்ட்டில் கேட்குறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ரெண்டு பசங்களை ஜம்முன்னு ரெண்டு வேறு வேறு கலரில் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் TN71, TN85 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, ரெண்டுமே சிங்கிள் ஓனர் வண்டி, ரெண்டுமே வந்து 2016 மாடல் ப்ரோ. ரெண்டு வண்டியோட ரேட் என்னென்னு தானே கேட்குறீங்க? ரெண்டு வண்டியோட ரேட்டும் ஒன்று தான், டவுன் பேமெண்ட்டும் ஒன்று தான், இஎம்ஐ அமௌண்ட்டும் ஒன்று தான். ரெண்டு பசங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே 2016 மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி, RXT ஆப்ஷனல் தான் ப்ரோ. ரெண்டுமே வந்து ஏர் பேக் வர டைப்பு, கம்பெனி சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வர டைப் ப்ரோ. வாங்க, வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணி காட்டிடலாம். ரெண்டுமே ஒரே வருஷத்தில் பிறந்தவங்க, அந்த மாதிரி ஒரே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த வண்டியில் வந்து இந்த ரியர் லெஃப்ட் சைடு டோரில் மட்டும் மைனர் டென்ட் இருக்குது, மற்றபடி வண்டியில் வேறு எங்கேயுமே ஒரு நெயில் ஸ்க்ராச் கூட இருக்காது. வண்டி நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், பல 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 பலன்னு பக்காவாக தக்காளி பழம் மாதிரி இருக்குது. பின்னாடி சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க, அப்பல் சேர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், RXT ஆப்ஷனல். ஸோ அதுவும் இல்லாமல் 3 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் மாடல், சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு இருக்குது வண்டி. இப்போ டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கம்பெனியோடது வந்துடும், ஏசி எல்லாமே பெர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டி எடுத்திங்க அப்படின்னாலும் வண்டியில் 1 ரூபா கூட வேலை இல்லை, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் ப்ரோ. டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் டயர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க, பிரிஷன் டயர் போட்டிருக்காங்க. டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% கண்டிஷனில் இருக்குது. ரெட் கலர் பார்த்துலாம் ப்ரோ? ஆ, பார்த்துலாம் ப்ரோ. ப்ரோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வண்டி இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதனால் வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாமே தெளிவாக கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர், நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இவன் வந்து RXT ஆப்ஷனல் வேரியன்ட் அப்படின்றனால உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் ப்ரோ, ஏர் பேக் வந்துடும், கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஏசி எல்லாமே பெர்ஃபெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் ப்ரோ இருக்குது. ஸோ இந்த வண்டி எடுத்தாலும் பெருசாக வந்து எந்த செலவும் பண்ண தேவையில்ல, எடுத்தால் பெட்ரோலை போட்டோமா வண்டி ஓட்டணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பாடியில் 1-2 மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அடித்ததே கிடையாதுங்க, வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இப்போ தான் ரீசெண்டாக கிளச் ப்ளேட்டும் மாற்றிருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, பக்கா கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது. அதுவும் வண்டி வந்து ரொம்ப டீசெண்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டிக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 2,88,000 கேட்கணும் ப்ரோ. 8,000 டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெனால்டு குவிட் போட்டோம் அப்படின்னா 1-2 நாளில் புக் ஆகிடும். வண்டி வந்து ஆல்ரெடி டிமாண்ட் இருக்க வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டு வண்டியோட டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு ப்ரோ. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டவுன் பேமெண்ட் 8,000 கட்டினா போதும், இவனுக்கும் சரி இவனுக்கும் சரி. மற்றபடி இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7,500 ரூபா வந்து ஒரு 8,000 ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும் ப்ரோ. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் டென்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி கேஷ் இருந்ததுனால ரெடி கேஷும் பை பண்ணிக்கலாம், இல்லை லோன் ஆப்ஷன் வேணுனாலும் லோனுமே அவைல் பண்ணுறோம். அதுபோக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டிங்க எல்லாமே மினிமம் டவுன் பேமெண்ட் இருக்க வண்டிங்க மட்டும்தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ஒரு அதுவும் வந்து ஒரு 8,000 ரூபா டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 25,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்க வண்டிங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மற்ற வண்டிங்களும் பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஒரு எஸ்கே காஸ்ட்டில் அழகான 2 கிட்டு பார்த்துங்க, அதுக்கடுத்து அழகான ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி கார் நம்ம எப்பவும் போல் ஆல்டோ 800 வச்சனையுமே. ஸோ டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இஎம்ஐயாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வண்டிக்கு. வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013 மாடலுங்க ப்ரோ. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது, TN49 ரெஜிஸ்ட்ரேஷன், தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஸோ இந்த வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரோ. வண்டி வந்து கம்பெனி சர்வீஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் லைட்டாக ரீவர்க் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு டோரில் மட்டும் சின்ன டென்ட் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் டயர்ஸ் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி நீங்கள் பட் ப்ரெசென்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்லை. இங்கே பார்த்துலாங்க ப்ரோ. ஆ பார்த்துடலாங்க ப்ரோ. ஒரு ஃபீச்சர் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரேட் என்னென்ன பவர் ஸ்டியரிங் வந்துடும் ப்ரோ. அது போக ஏசி வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படின்றனால ஃப்ரண்ட் ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் ப்ரோ. அப்புறம் மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அது போக டோர்லெலாம் வந்து அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 18 கிடைக்கக்கூடிய வண்டி ப்ரோ. நீட்டாக இருக்கும் ப்ரோ. இந்த வண்டி ஆயில் சர்வீஸும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 3500 ரூபாய் வந்து ஒரு 4000 ரூபாய் இருக்குது அப்படின்னாவே ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். குட்டி ஃபேமிலிக்கு அழகான ஒரு பட்ஜெட் கார். பட்ஜெட்டட் கார். ஸோ இந்த வண்டிக்கு எஸ்கே காஸில் சொல்கிற ரேட்டும் வந்து தரமான ஒரு ரேட்டு தான். ஸோ 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பு, அது லோக்கல் நம்பருங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 250-260 எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 238000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா வெறும் 18000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஆல்ட்ரேட் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இஎம்ஐ டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 5500 ரூபாய் வந்து ஒரு 6000 ரூபாய் வரும் ப்ரோ. சூப்பர். 5000 ரூபா இஎம்ஐ கட்டினா போதும். 18000 மூணு மணத்தில் அழகாக எடுத்து போயிடலாம். தாராளமாக எடுத்துக்கலாம். 18000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதுவும் லோக்கல் நம்பரில் ஒரு ஓனரில் லோ மைலேஜ் ஓன வண்டி தேடி தேடி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வித் லோன் ஃபெசிலிட்டியோட மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்துக்கோங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம எஸ்கே கார்ஸில் அழகாக செம்மையான ஒரு கலரில் நின்றுக்கும் ப்ரோ வண்டி. ஆமாம் ப்ரோ. பார்க்க எப்படி இருக்குது? செம லுக்குங்க. யூனிக்கான ஒரு கலரில் இருக்குது. ஆமாம் ப்ரோ. நிறைய பேர் கொஞ்சம் லைக் பண்ணி எடுக்கக்கூடிய வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஆல் நியூ வேகனாருங்க. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 2019 மாடல். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் தான். TN21 வந்து வெள்ளூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் மைல்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க. மற்றபடி பாடி லைன் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18-20 வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி. டயர் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் டயர்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. டயர் எல்லாமே வந்து ஒரு 80-90% கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாருங்க எப்படி இருக்குன்னு, பல 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 பலன்னு நம்ம லுக் இருக்குங்க ப்ரோ. வண்டி இந்த வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. எடுத்தால் அப்படியே ரன் பண்ணலாம். வாங்க ப்ரோ, வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பார்த்துலாம் ப்ரோ. இந்த வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், அந்த கம்பெனிலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்பல்சர்லாம் ஒரு துளி கூட டஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பேக் வந்துடும் ப்ரோ. அதுக்கப்புறம் கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி வந்து பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 4 டோருமே பவர் விண்டோ வந்துடும் ப்ரோ, விஎக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படின்றனால. அது போக வந்து மிரர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரைஸ்டு மிரர்ஸ் ப்ரோ. எலக்ட்ரிக் ஓவிஆரம் வந்துடும். நீட்டாக எந்த அளவுக்கு கவர் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக காட்டிடுங்க. நீட்டாக இருக்கும் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நீட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் தான் மைல்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. வண்டி பார்த்தாச்சு வேகனார். ஸோ இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தடவை டீடைல் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே மெயின்டைன் பண்ண வண்டி. விஎக்ஸ்ஐ மாடல் ப்ரோ. இந்த வண்டிக்கு எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 478000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை வீடியோ வேணால் பாருங்கள். மார்க்கெட் ரேட்டு 5.25 ரூபா விற்கிற வண்டி ப்ரோ. நம்ம ஃப்ளாட்டாக மார்க்கெட் ரேட்டோட ஒரு 50000 ரூபா கம்மியாக கொடுக்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 478000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 18000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா? அழகாக ஜம்முன்னு இருக்க வேகனார் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்லேருந்து 10,500 ரூபாய் ரேஞ்ச் வரும் ப்ரோ. இஎம்ஐ பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்குமே பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 100% ஃபண்டிங்கும் இந்த வண்டிக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. சூப்பர். ஜீரோ டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு சேலரிடோ இல்லை ஐடி எம்ப்ளாயிஸோ ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு 100% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் என்ஐபி ப்ரொஃபைலில் கொண்டு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே இஎம்ஐ பண்ணி ப்ரோ. எஸ்கே காஸ்ட்டில் ஜம்முன்னு ஒன்று இருக்குங்க ப்ரோ, கரெக்டாக? ஆமாம் ப்ரோ, கிரெட்டா ப்ரீஸாலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் கிரெட்டா வெஹிக்கிள். 2016 மாடல், எஸ்எக்ஸ் ப்ளஸ்ஸுங்க, பட்டன் ஸ்டார்ட்டோட வர வண்டி, டாப் மாடலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் அப்படின்றனால நிறைய பேர் இந்த கொடி போட்டு ஓட்டுற மாதிரி வண்டி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு செட் ஆகும். சில்வர் கலர், சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ.
வண்டி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் மைனராக சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்குது, மற்றபடி வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வண்டி இப்போ தான் வந்தது ப்ரோ, உள்ளே நீங்கள் இருக்கும்போது தானே வந்துச்சு. ஏன்னா வாட்டர் வாஷ் கூட பண்ணல, வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தெளிவாக கொடுத்துடலாம் ப்ரோ. ரஃபிங் பாலிசி எல்லாமே போட்டே கொடுத்துடலாம். நீட்டாக இருக்குது, பாடிலைன்னு தெளிவாக இருக்கும், பாடிலைன் நல்லாயிருக்கும் ப்ரோ. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டியரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு சுண்டு வரலை வச்சு இப்படி பிடிச்சி சுற்றலாம், அந்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. வாங்க ப்ரோ வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ப்ரோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துடும் ப்ரோ, அதுபோக நேவிகேஷனோட கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும் ப்ரோ. அதுபோக சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, அப்பல்சர் எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இன்டீரியர் க்ளீன் பண்ணி ஒரு ரஃபிங் பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு 15 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வண்டி ப்ரோ. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 693,000 கேட்குறோம் ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டில் எதில் வேணால் செக் பண்ணிக்கோங்க, 200% சொல்கிறேன். நம்ம ஃப்ளாட்டாக ஒரு 60,000 ரூபாலேருந்து ஒரு 80,000 ரூபா நம்ம கம்மியாக தான் இந்த வண்டி கொடுக்குறோம். அதுவும் டாப் மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி, வெறும் 80,000 கிலோமீட்டரோடு இருக்குது, பக்கா கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்க வண்டி ப்ரோ. ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட் PDFமே எல்லாமே கையில் இருக்குது, நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எதுவும் செக் பண்ணக்கூட அவசியம் இல்லை, இங்கே வந்து எல்லாத்தையும் கண் கூட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி புக் பண்ணால் போதும். ஸோ இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 693,000 ரூபா கேட்குறோம். ஸோ டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு தானே யோசிக்கிறீங்க, டவுன் பேமெண்ட்டும் வண்டி தான் பெருசு, டவுன் பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 23,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டி புக் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. அதே மாதிரி இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் 10 இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்குமே பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் சப்போஸ் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு, இன்கேஸ் ஃபுல் லோன் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ உங்களுக்கு ஒரு 14,000 ரூபாய் கிட்ட வரும் ப்ரோ. ரொம்ப அழகாக சொன்னீங்க, வண்டி தான் பெருசு, டவுன் பேமெண்ட் ரொம்ப சிறுசுன்னு. ஆமாங்க, 23,000 ரூபா தானே? கண்டிப்பாக ப்ரோ, 23,000 ரூபா 23,000 ரூபா டவுன் பேமெண்ட்டுங்க, பேலன்ஸ் வந்து லோன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஃபுல் ஃபண்டிங்கும் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே வண்டிக்கு ப்ரோ, அடுத்த செமே ரெண்டுக்கு சொல்லுங்கள் ப்ரோ. இதையும் ரெண்டு வண்டி, ரெண்டும் ஒரே டீட்டெயிலு, ரெண்டுமே ஆட்டோ கியர் வண்டி ப்ரோ. ஆட்டோ கியருக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஆட்டோ கியர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபாரின்லேருந்து கால் பண்ணுறவங்க கூட ஆட்டோ கியர் வண்டி வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க லேடிஸ்க்கு, அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016 மாடலுங்க, 2016 மாடல் ஜட்டாக்ஸை வேரியண்ட்டுங்க, டாப் மாடலு. ரெண்டுமே சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாங்க. பார்த்தலாம் ப்ரோ, ஒன்று ஒன்று பார்த்தலாம். ரெண்டு வண்டிக்குமே இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது ப்ரோ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா TN59ங்க, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ இந்த கலர் வந்து ஒரு யூனிக்கான கலர் ப்ரோ. ஆக்சுவலாக செலரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ரேட் வந்து இந்த கலருக்கு அதிகம் அப்படிங்களா, ஒயிட் சிலரோட அதிகம். ஓகே, ஏன்னா ரொம்ப ரேர் கலர். அதே மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைக் பண்ணி எடுக்கிற கலருங்க. கண்டிப்பாக ப்ரோ வண்டியோட இன்டீரியர் பார்த்தலாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, டிரைவர் சீட் கவர் மட்டும் லைட்டாக டேமேஜ் இருக்குங்க, மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக சொல்கிற அளவுக்கு. மைனஸ்னு சொல்லலை, இருங்க இருங்க ப்ரோ இன்டீரியர் பார்த்துடலான்னு சொல்லுங்கள். இந்த வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்குது ப்ரோ. டிரைவர் சீட் கவர் மட்டும் மைல் டேமேஜ் இருக்குது, அது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டிச் பண்ணி மாற்றி கொடுத்துடலாம். அதுபோக ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கண்ட்ரோலு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடும் ப்ரோ. 4 டோருமே வந்து பவர் விண்டோ வந்துடும். அது போக மிரர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரைஸ் மிரர் வந்துடும் ப்ரோ. நீட்டாக இருக்கும் செலேரியோ. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வண்டி சர்வீஸ் போய் ஒரு 500 கிலோமீட்டர் கூட ஓடலைங்க. அடுத்து ஆடுமா, அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் அடுத்த சர்வீஸ் பண்ணணும். ஆயில் சர்வீஸு, ஆயில் சர்வீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. டில் டேட் இங்கே பாருங்கள், டில் டேட் வந்து சிவா மாருதி மதுரையில் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்ட்ரு. ஸோ அங்கே தான் வந்து பண்ணியிருக்காங்க சர்வீஸ். அப்படி இந்த வண்டி டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒரு 70-80% கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் வந்து மெக்கானிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு லேகுமே இல்லை. ரெண்டு வண்டியுமே வந்து சஸ்பென்ஷன், ஏசி, கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது, நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. சில்வரோட எக்ஸ்டீரியர் காட்டிடுங்க. சில்வர் சிலேரியோ. ஆமாம் ப்ரோ, இது வந்து TN22 ப்ரோ, மீனம்பாக்கம் ரெஜிஸ்ட்ரேஷனு. இது டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க, மிஷினின் டயரு. ஸோ டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80% கண்டிஷனில் இருக்குங்க. அதுபோக இது இன்டீரியர்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு.
இன்டீரியர் அந்த புது வண்டிக்கான ஸ்மெல் அப்படியே இருக்கும் பாருங்கள். அப்படியே இருக்குங்க, செமையாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதில் சொன்னது இதை ப்ரோ, ஏர் பேக்கு, ஸ்டியரிங் கண்ட்ரோலு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வந்துடும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றனால உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்டபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீட் கொஞ்சம் வயசானவங்க அதே மாதிரி கொஞ்சம் ஃபிசிகலிட்டி சேலஞ்சடு, ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ செலரியோ. ஏன்னா அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய வண்டி வச்சுருப்பாங்க, எஸ்யூவி கிரெட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க லோக்கலில் ஓட்டுறதுக்கு எஸ்யூவி ஆட்டோமேட்டிக் வேணும், சின்ன வண்டியாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாருதியில் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக நல்ல எப்படி சொல்கிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னா செலரியோ வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணலாம். அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ. ரெண்டு செலரியுமே பார்த்தா செம்மையான்ருங்க, ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 16 ஜெட்டெக்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் செக் பண்ணிக்கிங்க ப்ரோ. ஓஎல்எக்ஸ் பின்னு, காஸ்ட் 24, 1:100 யூடியூப் வீடியோ பாருங்கள். இந்த ஆஃபீஸில் வேணால் செக் பண்ணிட்டு வாங்க. 16 சிங்கிள் ஓனர்ஷிப்பு, ரெண்டுமே ஜெட்டெக்ஸ் எங்கள் டாப் மாடலு. ரெண்டு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ரெண்டுமே எடுத்தால் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ரெண்டு வண்டிக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 388,000 கேட்குறோம் ப்ரோ. 15,000 டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ரெண்டு வண்டியுமே 0 டவுன் பேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர் அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலக்கி நீங்கள் மார்க்கெட்டில் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த இதில் சொன்னது தான், ஃப்ளாட்டாக வந்து ஒரு 50,000 வந்து 70,000 இந்த வண்டி கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த இன்றைக்கி அப்டேட் பண்ண வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்கிற காசு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட ஃப்ளாட்டாக ஒரு 40,000-50,000 கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு 20-25 கம்மியாக சொல்லுவோம். ஆனால் இந்த வீடியோவில் எல்லாமே ஒரு 50,000-60,000 வரைக்கும் கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் போட்ட வண்டி எல்லாமே எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லக்கி ஜாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த ரெண்டு சிலருக்குமே இஎம்ஐ எவ்வளோ வருங்க ப்ரோ? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 5 வரைக்கும் லோன் டென்யூர் பண்ணி கொடுத்துட்லாங்க. இஎம்ஐ வந்து ஒரு 3,00,000 நம்ம பேலன்ஸ் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 8,500 வந்து ஒரு 9,000 ரேஞ்ச் வரும் ப்ரோ இஎம்ஐ. ஆமாம், நீங்கள் டவுன் பேமெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு இஎம்ஐ மாறும். நீங்கள் டவுன் பேமெண்ட் அதிகமாக ஒரு 1,00,000 கட்டுறீங்க, 2,00,000 கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இது மாறுங்க, இஎம்ஐ மாறும். அதே மாதிரி பீரியடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் டென்யூர் நீங்கள் சூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 5 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸாக வரும். அதே வந்து 4 சூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வரும். 5 ரொம்ப கம்மியாக வரும் இஎம்ஐ அமௌண்ட் கட்டுறது. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஏறும். வருஷம் அதிகம் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதும் நீங்கள் அதிகமாக வரும். ஸோ இது பேங்க்கோட நார்ம்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க் லோன் தான் பண்ணிகிட்ருக்கோம். பேங்க் லோன் ப்ளஸ் லிமிடெட் ஃபினான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். லோக்கல் ஃபினான்ஸு நம்மக்கிட்ட அந்த சர்வீஸே கிடையாது ப்ரோ லோன் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, வாங்க அடுத்த வண்டி பார்த்துடலாம் ப்ரோ. அடுத்த வோல்க்ஸ்வேகன். ஆமாம் ப்ரோ, கிரே கலர், எலஃபன்ட் கிரே கலரில், லோக்கல் நம்பரில், அதுவும் டீசல் வண்டி. அதாவது எப்படி சொல்கிறாங்க, ரேட்டெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. இன்றைக்கி டீசல் வண்டி மார்க்கெட்டில் வண்டியே கிடையாதுங்க. அதுவும் வந்து லெஸ் கிலோமீட்டர் ட்ரிவனுங்க, வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் வோக்ஸ்வேகன் சர்வீஸ் சென்டர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. 2018 மாடல், சிங்கிள் ஓனர், ஆல் ஸ்டார் எடிஷனுங்க, டீசல் வேரியண்ட்டு. ஸோ வண்டியோட பாடி லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும், கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணி காட்டிடுங்க ப்ரோ. அலாய்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக, நல்ல அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டயரும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. கான்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க. டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. இன்டீரியர் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ், ப்ரீமியமான குவாலிட்டி ப்ரோ. நீங்கள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை தொட்டு பாருங்களேன், கையில் அதை தொட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் டச்சு. அப்புறம் நல்ல அந்த உட்காந்துட்டு போகிறதுக்கே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ப்ரோ. மெயினாக க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. ஆமாம், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனோடு வந்துடும். அது போக கம்பெனி மியூசிக் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி எல்லாமே வந்துடுங்க. பேக் சீட் அதே மாதிரி இருக்குது. ஆமாங்க, மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. டீசல் வேரியண்ட் அப்படின்றனால ஒரு 22-23 தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டிங்க. அது போக பூத் ஸ்பேஸ்லாம் பாருங்கள். ஸோ வென்ட்டோ வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பூத் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஆமாம், நல்ல ஸ்பேசியஸான வண்டி ப்ரோ. பாடி லைனுமே ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணி காட்டிடுங்க. வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலாக வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ கியர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ப்ரோ. நீங்கள் வண்டி எடுத்தாலும் ₹1 கூட செலவு கிடையாது, எடுத்தால் அப்படியே ரன் பண்ணலாம்.
இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ல கேட்குற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக 828,000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. 18 டீசல் சிங்கிள் ஓனர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா நிறைய பேர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்ன்ற கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு வெறும் வண்டி தான் ப்ரோ பெருசு, டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான், வெறும் 28,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்து. உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 100% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ ப்ரொஃபைல் நல்லா, அதாவது எப்படி சொல்லுங்கள், என்ஐபி ப்ரொஃபைல், வீடு சொந்த வீடு மட்டும் பேஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 50 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் டவுன் பேமெண்ட் கட்டினாங்க அப்படின்னா அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இன்னும் மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. முன்மணி எவ்வளோ சொன்னீங்க? 28,000 ரூபா. 28,000 ரூபா ப்ரோ. ப்ரொஃபைல் நல்லா இருக்க கஸ்டமர், ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் கூட நம்ம பண்ணிடலாம். இங்கே இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா வண்டியுமே அப்படி தான், ப்ரொஃபைல் உங்களுக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னா டவுன் பேமெண்ட்டே தேவையில்லை, 100% ஃபண்டிங் எலிஜிபிள் ஆகிற கார் தான். ஏன்னா நம்ம எல்லா வண்டியும் மார்க்கெட் ரேட்டோட ஃப்ளாட்டாக கம்மியாக தான் சொல்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு நம்மளது எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 4 இடத்துல பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா 5வது இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி எடுக்காமல் போக மாட்டீங்க. ஏன்னா வண்டியோட குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி அப்படி இருக்கும். சூப்பர்மா. ஸோ அடுத்த ஒயிட் கலர் ஜம்முனுக்கும் ப்ரோ ஸ்கோடா சொல்லுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கார் தான் கப்பலாட்ட, விலை ஆனால் கம்மி, ரொம்ப கம்மி. நம்ம டவுன் பேமெண்ட்டும் கம்மியாக தான் இந்த வண்டி கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபண்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு 0% டவுன் பேமெண்ட்லேயுமே ஃபண்டிங் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த வண்டி மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2015 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. TN07 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ கம்பெனி சர்வீஸ் தான் சொன்னாங்க, நீங்கள் ரெக்கார்டு வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியோட பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே பார்க்க முடியாது. ஒன்று ரெண்டு பேனல் வந்து பெயிண்ட் ஆயிருக்கு, மற்றபடி டயர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90-95% கண்டிஷன் இருக்குது ப்ரோ. இங்கே வாங்கலாம், அந்த டயர் காட்டுங்களேன் ப்ரோ. எல்லாமே வந்து பிராண்டட் ஒக்காமா டயர் தான் ப்ரோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் முள்ளு கூட நோக்கி இல்லை, அப்படியே ஃபுல்லாக அப்படியே இருக்குது, ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது. நீங்கள் டயரோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 to 30,000 வரும் ப்ரோ. சூப்பர்மா, ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். என்ன ப்ரோ ஸ்மெல்ல செம்மையாக இருக்குங்க எப்பவும் போல். ஆமாம் ப்ரோ, இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக நல்லா ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மாடல் அப்படின்றனால அந்த எம்ப்ளம் வந்து மாறுது பாருங்க. ஆமாம், ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பழைய இதில் வந்து கிரீன் கலர் எம்ப்ளம் வரும். ஆமாம், ஸோ இது லேட்டஸ்ட் கூட எம்ப்ளம். அதே மாதிரி அந்த ஸ்டியரிங் டைப்பும் வந்து மாறும் ப்ரோ. மியூசிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம். வண்டி வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது, எடுத்தாலும் அப்படியே ஓட்டலாம். நீங்கள் ஒன்று இருக்கு உங்களுக்கு அப்படி வண்டி கண்டிஷன் செக் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மெக்கானிக் கூட்டு வந்து கூட தரவாக செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் ப்ரோ. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹைவேஸில் சாலிடாக சொல்கிறேன், 22-23 கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போங்க. சிட்டி லிமிட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 19-20 கிடைக்கக்கூடிய வண்டி ப்ரோ. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு ரத்தம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோடா ஒர்க்ஸ் வேகன்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமில் அடுத்த பிராண்ட் எதுவுமே போக மாட்டிங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒரு சர்வீஸ் வரும், சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரு 13,000 ரூபா வந்து ஒரு 15,000 ரூபா வரும் ப்ரோ. சூப்பர். ஸோ இந்த வண்டி ஓவரால் டீட்டெயில் சொல்கிறோம் ப்ரோ, எல்லாமே ப்ளஸ் தான். 2015 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வேரியண்ட்டு, ஆம்பிஷன் ப்ளஸ்ஸு, ஆனால் அலைவில் வர டைப்பு வண்டி. நாலுமே புது டயர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 488,000 ரூபா கேட்குறோம் ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள், 15 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த ரேட்டு கிடைக்குதாண்டு. 6 லட்சரூபா, 5.5 லட்சரூபா, நம்ம ஃப்ளாட்டாக மார்க்கெட் ரேட்டோட 1 லட்சரூபா கம்மியாக தான் சொல்கிறோம். ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட் ப்ரோ, 100% ஃபண்டிங் பண்ணித்தரேன். கையில் ஒரு 20,000-30,000 சேர்த்து கூட பண்ணலாம் ப்ரோ. 5.5 லட்சரூபா வரைக்குமே உங்களுக்கு லோன் பண்ண முடியும் ப்ரொஃபைல் நல்லாயிருக்குங்கிற பட்சத்தில். இல்லை நீங்கள் இன்கம் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா, நான் இன்கம் ப்ரொஃபைல் அப்படின்னா ஒரு 20,000 ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்னா 15 மாடல் ஸ்கோடா ராபிட் உங்கள் வீட்டில் நிற்கும். இந்த வண்டிக்கு இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2015 அப்படின்றனால 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்குமே பண்ணி கொடுத்துட்லாங்க. இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,500 ரூபாலேருந்து ஒரு 10,500 ரூபாய்க்குள்ளார வரும் ப்ரோ. 20,000 ரூபா டவுன் பேமெண்ட்டு, மாதம் இஎம்ஐ ஒரு 10,000 ரூபா கால்குலேட் பண்ணிக்கோங்க. எம்முனு வண்டி வேணும் அப்படின்னா நேராக எஸ்கே காஸ் கிளம்பி வாங்க, 20,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஸ்கோடா ராபிட் புக் பண்ணிட்டு போங்க ப்ரோ. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா எஸ்கே கார்ஸ்ங்க ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்காருங்க. அது மூலம் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து டபுள் செட்டாக பார்த்துங்க. ஸோ பார்த்திங்க சேம் மாடல் சேம் இயர் சேம் ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு கியூட்டு ரெண்டு செலீரியோ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ரெண்டு செலீரியோ ஆட்டோ கேர் ஆட்டோ கேர் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எஸ்கே கார் சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ப்ரோ, எப்பவுமே வந்து லோ டவுன் பேமெண்ட்டுங்க. ஓகேங்க. ஸோ நல்ல ஒரு விலை குவாலிட்டி தகுந்த விலை சொல்லிட்டுருக்கிறீங்க. நான் அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸான வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம், இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னாவே நீங்கள் நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்ட பிறகு நைட்டு 12 மணிக்கெலாம் ஒருத்தவங்க புக் பண்ணாங்க ப்ரோ ஆன்லைனில் பார்த்துட்டு. ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. மெயின் ரீசன் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறோம், ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக அப்டேட் பண்ணிடுறோம். அது போக ப்ரைசிங் தான் ப்ரோ மெயின். நீங்கள் அந்த வண்டி என்ன தான் இருந்தாலும் வண்டி யார் வேணால் குவாலிட்டியாக வச்சுருக்கலாம், ரேட்டுன்னு ஒன்று கொடுக்கணும்ல, அந்த ரேட்டு தான் மேட்ருங்க. ரேட்டு தரமான ரேட்டு, ரேட்டு தரோம். ஏன்னா ரேட் வந்து குவாலிட்டியான ரேட்டு ப்ரோ, பெஸ்ட் தி பெஸ்ட் மார்க்கெட் ரேட். அவ்வளோதான், நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டோட நம்மளுக்கு ஃப்ளாட்டாக எப்போவுமே எல்லா வண்டிக்குமே ஒரு 25 ரூபா 30 ரூபா கம்மியாக தான் இருக்கும்.
போராடி அவங்களுக்கு ஃபண்டிங் வாங்கி தர முடியுமோ அவங்களுக்காக அதை பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மூணு ஓனர் வண்டிங்கிறது இது வரைக்கும் பெருசாக வந்ததே இல்லை. இது வரைக்கும் ஒரே ஒரு வண்டியோ ரெண்டு வண்டி தான் விற்றுருக்கோம். மற்ற எல்லாமே சிங்கிள் ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், உள்ளே வரதும் வந்து மேக்ஸிமம் இருக்குது எல்லாமே டீலர் வண்டி தான் ஒன்று. ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு இசட் எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற கண்டிஷன் கூட எதுவுமே இருக்காது. அப்படியே ஓடிட்டு போயிருக்கு. நீங்கள் வீடியோவில் கூட நம்ம எல்லா வண்டியிலையும் சொல்லிடுறோம், எடுக்கிறோம், பெட்ரோல் டீசல் போகிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஓகே மேம், எல்லாமே சிறப்பாக சொன்னீங்க. நம்ம குவாலிட்டியான கார் வச்சிருக்கிறோம் சரிங்களா, தரமான ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, அது இல்லாமல் வேறு ஆஃபர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு. ப்ரோ ஆஃபர்ன்றது ரேட்டு தான் ப்ரோ, ஆஃபர்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த விரல் எடுத்து இப்படியே அவங்க கண்ணியை குத்துறதுக்கு தான் ஆஃபரு. ஸோ அதை வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகிக்கிறது இல்லைங்க. வண்டியோட குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதேமாதிரி மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தால் எங்கேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஒரு வண்டிக்காக வரீங்க அப்படின்னா அது அவைலபிலிட்டி இருக்கா என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அப்படி இல்லை என்ன வண்டி வேணால் பார்க்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு சில செலக்டட் செக்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த வண்டி வந்து எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது செட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்களும் அங்கேருந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஸ்பாயில் ஆக போகுது. அதனால் வரும்போது உங்களுக்கு ஐடியா இருக்க வெஹிக்கிள் இங்கே இருந்தால் வாங்க. எஸ்கே கார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான கார்ஸ் வந்து எப்போ நின்றுருக்குது, உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்குதுங்க. கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் கழிச்சபடியாக இருக்குது. நீங்கள் மட்டும் உங்களை ப்ரொஃபைல் மட்டும் லோன் கழிச்சபடியாக இருக்கா, நேராக கிளம்பி வாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், எஸ்கே கார்ஸ் உங்கள் கார் வெயிட் பண்ணுறதுக்கு புக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கரெக்டாங்க ப்ரோ? கரெக்டாக ப்ரோ. ஓகே மக்கள், தொடர்ந்து அப்டேட் வந்துட்டு இருக்குங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்க, எஸ்கே கார்ஸ் உடைய வாட்ஸ்அப் கேட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதே ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். மண்டி வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ.